அனைவருக்கும் வணக்கம். தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுத்துச்சுன்னு ஒரு பழமொழி இருக்கும் இல்லையா, அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம் சீமானுக்கு ரொம்ப தெளிவா பொருந்தும். ஏன்னா அவர் தான் வந்து தற்குறித்தனமா சுத்திட்டு இருப்பாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாரு, பொய்யா பேசுவாரு, கற்பனை கதைகள் எல்லாம் சொல்லுவாரு, அநாகரிகமான முறையில பேசுவாரு, ஒருமையில பேசுவாரு, மற்ற தலைவர்களை வந்து மிகவும் காழ்ப்புணர்ச்சியோட வன்மத்தை கக்குவாரு. இன்னைக்கு சீமான் பண்ணி வச்சிருக்கிற வேலை அந்த ஒரு சில நூறு கூட்டம் இருந்துச்சுல்ல, அந்த கூட்டத்தையும் என்ன பண்ணிருக்கிறாரு, அதே மாதிரி பேச வச்சு அதே மாதிரி பழகி விட்டுருக்கிறாரு. இன்னைக்கு அந்தந்த தம்பிகள்லாம் அங்கங்க போய் செருப்படி வாங்கிட்டு இருக்கிறாங்க சிங்கப்பூர் வரைக்கும் அப்படிங்கறது அது வேற கதை. ஆனா இந்த சீமான் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனங்கள், தவறுகள், அந்த அநாகரிகமான அந்த நடைமுறைகள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் யாராவது போய் கேக்குறாங்கன்னு வைங்க, என்னமா இப்படி இந்த மாதிரி பண்றீங்களேன்னா, ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன், நான் யார் தெரியுமா, நான் ரவுடி, நான் யார் தெரியுமா, நாலாச கட்டி புரண்டு புரளக்கூடியவன் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய வீராதிகரன் சூராதித்தூரன் மாதிரி தொடையை தட்டிட்டு அநாகரிகமான முறையில நடந்துக்கிறது. அத பார்த்துட்டு தான் இன்னைக்கு கெட்டுச்சிங்க யாரு, மேயிற மாட நக்கர மாடு கெடுத்துற மாதிரி இந்த சாட்டை துரைமுருகன் இவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரியான பேச்சு, வாய்க்குழுப்பு, வாய்த்திமரெல்லாம் பார்த்திருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு, யாருக்குன்னா இந்த சாட்டை துரைமுருகன் மூன்றாவது முறையா கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. எதனால கைது செய்யப்பட்டார் அப்படின்னு தெரியும், அவதூறான கருத்துக்கள், பதட்டமான சூழலை உண்டாக்கக்கூடிய வகையில தவறான கருத்துக்களை குறிப்பாக இந்த ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில இருந்த அந்த தொழிலாளர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்தாரு. அதற்காக காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுத்து, எதனால ஜாமீன்ல வந்தவரு வந்து சும்மா இருக்க முடியாம நம்மளுடைய அதிபர் அண்ணன் தானே அதிபரு, அதனால அவர் வந்து எல்லாம் வெட்டி முறிச்சிடுவாருன்னு சொல்லிட்டு வானத்தை வில்லா வளைச்சிடுவாரு, நமக்காக போயிட்டு அண்ணன் ஐயா 5000 யானை 20000 குதிரைகள்லாம் ஏத்திட்டு அரிசி கப்பல்ல கடல்ல பயணிச்சவரு இங்க, அதனால நம்மளையும் காப்பாத்திடுவாரு நினைச்சிட்டு அவரு வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசினாரு. காவல்துறை சட்டமும் எப்படி அதெல்லாம் பார்த்துட்டு அனுமதிக்க முடியும், காவல்துறை கைது செஞ்சிச்சு. இன்னைக்கு சீமான் அதுக்கு அறிக்கை விட்டுருக்காரு என்னன்னா, பாருங்க, தம்பி சாட்டை துரைமுருகன் மீது பொய் வழக்கு புனைந்து சிறைப்படுத்தி பழி வாங்குவது கொடுங்கோன்மையின் உச்சமா. இவர் யாரு, சாட்டை துரைமுருகன் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக, சுதந்திர போராட்டத்தை கூட விடுங்க, அந்த விவசாயிகளினுடைய போராட்டத்துக்காகவும் அதே மாதிரி வந்து மாணவர்களினுடைய போராட்டத்துக்காகவும் களத்துல இறங்கி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களையும் விவசாயிகளையும் இறக்கி ஒன்று திரட்டி சுதந்திரத்துக்காக அவர்களுடைய விடுதலைக்காக போராடினாரு, அவர் மீது வந்து பொய் வழக்கு போட்டுட்டாங்களாம். என்ன ஒரு அயோக்கியத்தனம் சீமான் பேசுறது. அது மட்டும் இல்ல, ஃபாக்ஸ்கான் ஆலை தொழிலாளர்கள் தொடர்பாக போராட்டம் குறித்த செய்தியை பேசியதற்காகவே அவர் மீது அவதூறு வழக்கு தொடுத்து கலவரத்தை தூண்ட முயன்றார் என கூறி அதனை திரித்து பல்வேறு வழக்கு பிரிவுகளின் குற்ற வழக்கை பதிவு செய்திருப்பது எதன் பொருட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாத பெருங்கொடுமையாகும். ஏற்றுக்கலன்னப்போ அவனை யாரு ஏத்துக்க சொன்னா, ஃபாக்ஸ்கான் தொழிலாளர்களினுடைய போராட்டம் குறித்து பேசல யார் வேண்டுமானாலும், அதை பற்றி குரல் கொடுப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு, போராட்டத்தை யாரும் இங்க ஒடுக்கிறது கிடையாது, எல்லாருடைய போராட்டங்களையும் கோரிக்கைகளையும் அரசு கேட்பதற்கு தயாரா இருக்குது, அரசும் செய்து கொடுக்குது. இது தனியார் தொழிற்சாலையில ஒருத்தவங்க போராட்டம் பண்றாங்கன்னா அங்க இருக்கிறவங்க போராட்டத்தை குறித்து பேசியதுன்னு எவ்வளவு அயோக்கியத்தனமா, பச்சை பொய் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி. என்ன சாட்டதுரம் முருகன் போராட்டம் குறித்தா பேசுனா, வீடியோ இருக்குது, யூடியூப்ல இருக்குது, எல்லாரும் இன்னைக்கு பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க, பேசியது முழுக்க முழுக்க கலவரத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயம், பொய்யான செய்தி, இதனால பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கறதுக்காக அந்த நோக்கத்துல பேசி அதை பார்ப்பவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். ஆனா அதெல்லாம் மறைச்சிட்டு அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரு, போராட்டத்துக்காக மிகப்பெரிய பிடல் கேஸ்ட்ரோ இவர் செய்குவாரா, போராட்டத்துக்காக பேசினாரா நாய். அது மட்டும் இல்லைங்க, பாருங்க, பாதிக்கப்பட்ட மண்ணின் மக்களுக்கு ஆதரவாக நிற்காது, பன்னாட்டு நிறுவனத்தின் பக்கம் நின்று அவர்களுக்காக, பாத்தீங்களா, இங்க பாதிக்கப்பட்ட மண்ணின் மக்களுக்காக நிக்கிற அரசு இல்லையா, ஆனா அது பன்னாட்டு நிறுவனம் இப்படிதான் தம்பிங்களை உசுப்பேத்தி விடுறது. இப்படி உசுப்பேத்தி விட்டு உசுப்பேத்தி விட்டு தான் ஒருத்தன் என்ன பண்ணிருக்கிறான், நேரா அண்ணனுடைய வீடியோ எல்லாம் பாத்துட்டு சிங்கப்பூர்ல கடைக்குள்ளார போய் ஒரு கடைக்காரனை பிடிச்சி டேய் வந்தேறின்னு போயிருக்கான். அதுல இதுல இதுல என்ன நம்ம பாக்கணும்னா, ஆபாச வீடியோவை பார்த்தா கூட தப்பு நடக்காது, அண்ணனுடைய வீடியோவை பார்த்தா கண்டிப்பாக தப்பு நடக்கும் அப்படிங்கறது உறுதியா தெரியுது.
போய் அங்க போய் அந்த கடைக்காரன் சண்டை போட்டு அடி வாங்கி இன்னைக்கு அந்த தம்பி வாழ்நாள் முழுக்க சிங்கப்பூருக்குள்ளார போகவே முடியாது அப்படிங்கிற அளவிற்கு தடை விதிச்சிருக்கு அந்த நாட்டு அரசு. இவர் இந்த கன்னியாகுமரியில பேசினார், எவ்வளவு ஒருமையில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த சாட்டை துரைமுருகன் பேசினார் அப்படிங்கறத பார்த்தோம். அது தொடர்பா இந்த இவர் யூடியூப் சேனல் போய் கேக்குறாங்க சீமான் கிட்ட, ஏன் இந்த மாதிரி அவர் பேசினாரு, அது வந்து சரிதானா, அதை நீங்க கண்டிக்க கூடாதானே, அவன் பேசினதுல என்ன தப்பு இருக்குது, அவன் என்ன அப்படி தப்பா பேசிட்டான், உங்க அப்பா அம்மாவை பேசினா நீங்க வந்து எங்க அப்பா அம்மாவை பேசுங்க அப்படின்னு சொல்லி சீமான் பேசுறாரு. நீ போய் எதையாவது திங்குற அப்படின்னா மற்றவர்களும் அதையே திங்க முடியுமா சீமான்? எவ்வளவு ஒரு ஒரு கீழ்த்தரமான அரசியலை முன்னெடுக்கிறாரு. நம்ம தொடர்ந்து சீமான் செய்யறதுக்கு பேசுறதுக்கு எல்லாம் தொடர்ந்து நம்ம பதிவிடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு அநாகரிகமான அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கிடையாது, இந்தியாவிலேயே கிடையாது. ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது, அருவறுப்பை தூண்டக்கூடியது. இது திட்டமிட்டு பாஜக RSS ஆல வளர்த்து விடப்படுகிறார். அந்த RSS பாஜக படக்கூடிய குட்டி தான் இந்த சீமான், இந்த நாம் தமிழர் கட்சி. பாஜக RSS அந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா, மத கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கோம், அதுக்கு இந்து மன்னனி இந்த சங்க இவனங்கள்லாம் ஒரு கூட்டம். அதே போல ஜாதிய கலவரத்தை உண்டாக்குவதற்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இன உணர்வு, இனப்பெருமை பேசணும், இந்த மண்ணிற்கான மைந்தன் அப்படின்னு பேசுவதற்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருப்பானுங்க. அப்பேற்பட்ட கூட்டத்தை தான் இங்க தமிழ்நாட்டுல இந்த நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது. அது பாஜக RSS என்னென்னலாம் பேசுதோ அதெல்லாம் இங்க அவர் பேசுறாரு. என்னென்ன மாதிரியான கலவரங்களை தூண்டிருக்கிறோ அதெல்லாமே இவர் இங்க வந்து பேசி வந்து பண்றாரு. அதாவது தனியார் நிறுவனமாக இருக்கட்டும், இல்ல அரசு நிறுவனமாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், போராடுறதுக்கு மக்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்போ போராடக்கூடிய மக்கள் குறித்து தவறான ஒரு கருத்தை உண்டாக்கி அதை ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு சீமானுடைய தம்பி முயற்சி பண்றாரு அப்படிங்கும் பொழுது அவரை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்ல சீமானுக்கு. ஆனா தவறு செய்ததற்காக காவல்துறை கைது செஞ்சுச்சுன்னா காவல்துறை நீனு கண்டிக்கிற, அரசை கண்டிக்கிற அப்படின்னா உன்னுடைய அயோக்கியத்தனம் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு ஹுமாயூன் அந்த கட்சியில இன்னொரு ஒரு ஒரு தம்பி தம்பி கிடையாது அது வயசான தம்பி, அது என்ன சொல்லி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஏன் அது இதுன்னா நம்மளுடைய நமக்கு அந்த அளவுக்கு கோபம் வருது, ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்து பேசக்கூடிய ஒரு தற்குறி கூட்டத்தை, அயோக்கியர்களினுடைய கூட்டத்தை, ஒரு பிராடு கூட்டத்தை, ஒரு அநாகரிகமற்ற ஒரு காட்டுமிராண்டி கூட்டத்தை சீமான் உருவாக்கிட்டு இருக்கிறாரு, திட்டமிட்டு உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கும்பல் தமிழ்நாடு முழுக்க வெறுப்பு பிரச்சாரத்தை முழு வீச்சுல பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அந்த ஹுமாயுன்ங்கிற அந்த முதிர்ந்த தம்பி என்ன பேசுறாரு அப்படின்னா, உங்களுடைய ஃபாதரையும் உடைப்போம், உங்க ஃபாதருக்கு அரசியல் தந்து சொல்லி கொடுத்தவரையும் உடைப்போம் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து பேசுறாரு. அப்படின்னா இந்த உடைக்கக்கூடிய கலாச்சாரம் யாருது, யாரு சிலைகளை நாடு முழுக்க உடைச்சிட்டு இருக்கிறா, யாரு நாடு முழுக்க சிலைகளுக்கு காவி சாயம் பூசுறது, பெரியாரினுடைய சிலைகளை உடைப்போன்னு இன்னைக்கு RSS பாஜக காரை எந்த அளவுக்கு கத்திக்கிட்டு இருந்தானோ அதே குரல் இன்னைக்கு ஓங்கிட்ட இருந்து வந்திருந்துச்சே, இப்ப யாரு சங்கின்னு தெரியுதா? தமிழ்நாட்டுல மானத்தையும் அறிவையும் உண்டாக்கிய தலைவர் இன்னைக்கு தந்தை பெரியார் இல்லாட்டினா சீமான் செருப்பு போட்டுட்டு அந்த மேடையில ஏறி இருக்க முடியுமா, இல்ல மேடையில செருப்பு தூக்கி காமிச்சிருக்க முடியுமா? இன்னைக்கு அந்த ஹுமாயூன் ஒரு சிறுபான்மையினரா இருக்கக்கூடிய அந்த சமுதாய மக்களுக்கு கல்லூரிகள் இடம் தரலன்னு சொல்லி சென்னையில இருக்கக்கூடிய பச்சைப்பன் கல்லூரியில எல்லாம் போராடி அவர்களை உள்ளுக்குள்ளார கொண்டு போய் சேர்த்தது தந்தை பெரியார். இன்னைக்கு இந்த தமிழ் இனம் இந்த அளவிற்கு விழிப்புணர்வோடும் அரசியல் புரிதலோடும் முன்னேறிய ஒரு சமுதாயமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு திராவிட இயக்க கொள்கைகளை இங்க விதைத்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர்களினுடைய ஆட்சி அதிகாரம் அரசியல் பாங்கு இல்லாம இங்க முன்னேறி இருக்க முடியுமா? ஆனா இந்த அயோக்கிய கூட்டம் இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக எந்தெந்த தலைவர்கள்லாம் உடைச்சவங்களோ, யாரெல்லாம் தங்களுடைய தியாகத்தை செலுத்தியிருக்கிறாங்களோ அவர்களையெல்லாம் சிறுமைப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, கேவலப்படுத்துவது, சிலைகளை உடைச்சிடுவியா, உட தைரியம் இருந்தா உட, சீமானையும் கூப்பிட்டுக்கிட்டு வா, நீ தமிழ்நாட்டுல எத்தனை சிலையை உடைச்சிடுறான்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு வேடிக்கை இருப்பாங்களா? இந்த சங்கின் நாயங்க வந்து தமிழ்நாட்டுல தந்தை பெரியாரனுடைய சிலையை கை வைத்த பொழுது எதற்குமே வாய துறக்காத மோடியினுடைய அரசு, மோடியே 24 மணி நேரத்துக்குள்ளார அதிர்ந்து சிலையை உடைத்தது தவறுன்னு சொல்லி பேச வைத்தது தமிழ்நாட்டு மக்கள்.
கடவுள் மறுப்பாளர்கள் மட்டும் கிடையாது, தந்தை பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட லட்சோப லட்ச கோடிக்கணக்கான கடவுள் நம்பிக்கை உடையவர்களும் வந்து இறங்கி சாலையில இறங்கி போராடினாங்க. அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு தைரியமா இந்த நான் வந்து சிலைகளை உடைப்பேன்னு இன்னைக்கு அந்த சீமான் கூட்டத்தில இருந்து ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா, சீமான் எந்த மாதிரியான கூட்டத்தை தற்குறி கூட்டத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு, எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு, எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பையும் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தம்பிகளினுடைய மனசுல விதைச்சு எல்லாமே இன்னைக்கு ஜோம்பிஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கிறானுங்க அப்படின்னா, சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவை சீமான் நிறைவேற்றி இருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் கன்னியாகுமரியில சாட்டை துரைமுருகன் பேசினது சரின்னு சொல்றதும், இன்னைக்கு பாக்ஸ்கான் தொழிலாளர்கள் தொடர்பாக அவதூறான பொய்யான குற்றச்சாட்டுகளை பேசிய அந்த சாட்டை துரைமுருகனுக்கு ஆதரவாக அறிக்கை விடுறது அப்படிங்கறதும், சீமானுடைய அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம் அது RSS பாஜக கால அளவிடக்கூடிய வேலையெல்லாம் இவர் தலையால காசுக்காக செஞ்சிட்டு இருக்கிறாரு. காசுக்காகங்கும் பொழுதுதான் நம்மளுக்கு இன்னொரு ஞாபகமும் வருது, நான் பெரிய உத்தம புத்தரன் யோகியன் எல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய சீமான் 85 ஏக்கர் அவங்க மாமியார் கொடுக்கல அப்படின்னு இன்னைக்கும் அதை வந்து ரொம்ப பாலிஷ்டா சொல்றாரு பூசி மொழிக்கு. ஏன்னா வரதட்சணைன்னு சொன்னா அது வந்து தெரிஞ்சு போயிடும் இல்லையா, வரதட்சணை இன்னமும் எங்க வீட்டுல சண்டை நடந்துட்டு இருக்கு, இன்னமும் எங்க வீட்டுல எனக்கு என் மனைவிக்கு கோவணும், எதனால வரதட்சணையா 85 ஏக்கரை எழுதி வைங்க அப்படிங்கறத இன்னைக்கு பாலிஷ்டா வந்து சொல்லிருக்கிறாரு. வரதட்சணை வன்கொடுமை சட்டத்துல சீமானுக்கு பிடிச்சி கைது பண்ணினாதான் சரியா வரும்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவிற்கு, ஏன்னா ஊர் சொத்தை அடிச்சு சாப்பிட்றவர் தானே சீமான், உழைக்காம இருக்கணும், ஊர்ல எவனாச்சும் சம்பாதிச்சானா அவங்க கிட்ட இருந்து வாங்கி திங்கணும் கூடிய அந்த மாதிரியான ஒரு இழிபிறப்பு அரசியல் நடத்திட்டு இருக்கக்கூடிய சீமானை வரதட்சணை கொடுமையில கைது பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க கயல்விழி, நீங்களும் வந்து யோசிக்கவே கூடாது, முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, விஜயலட்சுமி அவர்களுடைய கம்ப்ளைண்டோட சேர்த்து இதையும் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரியான இழிபிறப்பு அரசியல், நாகரீக மற்ற அரசியல், மோசமான அருவறுப்பு காழ்ப்புணர்ச்சி அரசியலை முன்னெடுக்கக்கூடிய சீமானுடைய முகத்திரை தொடர்ந்து இழிப்போம் தமிழ்